Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராசாதி பேசுறேன். ராசாதி சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படினா அம்மனுக்கு கட்டற பட்டு வந்து நம்ம கட்டலாமா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து நிறைய வேண்டுதலுக்காக அம்பாளுக்கு பட்டு எடுத்து சாத்துவாங்க. பெரிய பெரிய கோயில்களல வந்து அது ஏலத்துக்கு விடுவாங்க. அது வாங்குறதுக்கு அவ்ளோ பேர் வந்து வாங்குறதுக்காக, ஏன்னா அது அம்பாள் கட்டின பட்டுன்றதுனால ஏலத்துக்கு பல ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு எவ்வளோ போனாலும் எவ்வளோ ஏலத்துக்கு போனாலும் அந்த புடவை வாங்க ரெடியாக இருப்பாங்க. நம்மளுக்கு கிடைச்சிடாதா கிடைச்சிடாதான்னு வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க, வாங்குவாங்க. அதை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட்டலாமான்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம கட்டலாம். அதாவது வந்து ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் நம்ம அந்த அம்பாள் புடவையை நம்ம அதை கட்டலாம். நான் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கிற கோயிலில் எனக்கு புடவை கிடச்சிது. நான் ரெகுலராக போனதுனால எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ரெண்டு புடவை கொடுத்தாங்க. எனக்கு அது தானாக நம்மளுக்கு கிடைக்கும்போது அதில் வர சந்தோஷம் ரொம்ப அளவுக்கு மீறின ஒரு சந்தோஷம். ஏன்னா அம்மன் கட்டின பட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? நம்ம வந்து அது ஒரு விசேஷ நாட்கள், அதாவது பூஜைறையில் நம்ம வச்சுணும், அதை வாஷ் பண்ணக்கூடாது. அந்த புடவையில் ஒரு வாசனை வரும் பாருங்கள், அது ஒரு தெய்வீக மனம். அந்த புடவையில் நம்ம அம்மனே குடியிருக்காங்கன்றது தான் ஒரு ஐதீகம். ஏன்னா அது அம்பாளுக்கு கட்டின புடவை இல்லையா, அதில் நம்ம அம்மாவே நம்ம அந்த புடவையில் இருக்காங்க அப்படின்றது தான். அதனால் நம்ம அந்த புடவையை வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம பூஜறையில் வச்சுக்கிற பூஜரை பெரிய அறையாக இருந்தால் பூஜறையில் வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம எங்கே பத்திரமாக வச்சுக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு விசேஷ நாட்களில் மட்டும் நீங்கள் அதை எடுத்து கொடுத்துங்க. இவ்வளோதான் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.